துறை சார்பில் உலக நுகர்வோர் உரிமை தின விழா 2013 எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜெயந்தி தலைமை வகித்து விழா பேருரையாற்றினார். சிறப்பாக நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்திய பள்ளி கல்லூரிகளுக்கு விருது வழங்கி பாராட்டினார். விழாவில் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் கே கே சுப்பலிங்கம் கலந்து கொண்டு நுகர்வோர் மன்ற செயல்பாடும் மாணவர்களின் விழிப்புணர்வு பற்றி விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் நெல்லை வேந்தன் உள்பட அரசு அதிகாரிகள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. அதற்காக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு முதலில் நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அளவில் இன்னைக்கு முதல்ல நம்ம தான் கொண்டாடுறோம். மார்ச் 15 தான் உலக நுகர்வோர் தினம். என்ன நினைக்கிறீங்க? சௌரியமா இருக்கு, விலை கம்மியா இருக்குன்னு. ஆனா விலை கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. பட் அவங்களோட புக்கில் இருந்த பேம்ப்ளெட்டில் பார்க்கும்போது ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இன்னும் நம்ம நுகர்வோர் நுகர்வோர்லேருந்து இன்னும் விழிப்புணர்வை நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு வருடமும் நுகர்வோரோட இந்த உரிமை தின விழா. நம்மளோட உரிமைகள் என்ன, புதியது புதிதாக கண்டுபிடிப்புகள் வரும்போது எது நமக்கு நல்லது எது நமக்கு தீயது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பில் வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, பில்லு வழங்காமல் மோசமான தரம் வாய்ந்த பொருட்கள், கெட்டுப்போன பாழான பொருட்கள் வழங்குதல் ஹோட்டலில் நமக்கு உண்மையாகவே தெரியாது. பொருள் வாங்கும்போது பூச்சி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறோம், வீணா போச்சுன்னு சொல்கிறோம். ஹோட்டலில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கெட்டுப்போன, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாமிசம் இதை இறைச்சிலாம் வந்து இது பண்ணி அதை என்ன சொல்லுவாங்க, கார்னிஷிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே